அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை போன்ற வளர்ந்தோரையும் யூடியூபர்ஸ்க்கு உங்களோட ஆதரவுகளை கொடுங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயனுள்ள வீடியோ தான் பார்க்க போறோம் ஏன் கேட்டீங்கன்னா புதிய வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்கு அதுல வந்து உங்களோட பெயர் இருக்கா இல்லையா இதை பார்த்துக்கோங்க உங்க பெயர் இந்த லிஸ்ட்ல இருந்தால் மட்டும்தான் தான் உங்களால் ஓட்டு போட முடியும் அதுவும் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண நிறைய நண்பர்கள் நாங்கள் ஓட்டு போட முடியுமா அப்படின்ற பல்வேறு டவுட்களை கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா அதாவது புதிய வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஓட்டு போட முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சுக்குள்ளே உங்களோட ஓட்டர் ஐடி வந்துருச்சு இந்த லிஸ்ட்லயே உங்க பெயர் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் ஓட்டு போட முடியும் இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் பத்தொன்பது அன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்ல உங்களோட பெயர் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் ஓட்டு போட முடியும் இந்த லிஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது உங்களோட பெயர் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை போன்ற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போட முடியும் உங்களுக்கு வந்து இன்னொரு பூத் ஸ்லீப்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க ஸோ உங்க பெயர் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பூத் ஸ்லீப் வாங்கி ஓட்டு போடலாம் அது எப்படி நம்ம போயிட்டு ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பெயர் இருக்கா இல்லையாண்டு ஆன்லைனில் பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ப்ரௌசரில் ஜஸ்ட் டிஎன் எலக்ஷன் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிணா உங்களுக்கு இப்படி தான் வரும் அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டாட் ஐஎன் இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோல் ரோல் சர்வீசஸ்னு இருக்கும் பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரோரல் ரோல்ஸ்னு இருக்கும் பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் லாஸ்ட்டாக வந்திருக்கிற ஓட்டர் லிஸ்ட் இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட பெயர் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் ஓட்டு போட முடியும் இது பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் உங்களோட பெயர் கண்டிப்பாக இருக்குன்னா நீங்கள் ஓட்டு போடலாம் இந்த லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும் மாவட்டத்தை செலக்ட் பண்ணியதுக்கப்புறம் உங்களோட சட்டமன்ற தொகுதி அதாவது அசெம்பிளி கான்ஸ்டுவன்சி என்னவோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் செலெக்ட் பண்ணுறேன் உங்களோட மாவட்டம் என்னவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டத்தில் எந்த சட்டமன்ற தொகுதியில் கீழே நீங்கள் வரீங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியை செலெக்ட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கனு கொடுக்குறேன் உங்களுக்கு ஆகும் இப்போ நம்ம ஆலந்த தொகுதியில எந்த வாக்குச்சாவடியில உங்களோட பெயர் இருக்கு அப்படின்னு நீங்க உங்களோட உதாரணத்துக்கு நான் வந்து செலக்ட் பண்றேன் அதே மாதிரி உங்களோட தொகுதியில உங்களோட வாக்குச்சாவடி முகவரி ஏதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்க குன்றத்தூர் பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளி ஐயப்பந்தாங்கள் இந்த முகவரியை வந்து செலக்ட் பண்றேன் இதை செலக்ட் பண்ணோன்னே ஒரு கேப்ஷா கோட் கேட்கும் அந்த கேப்ஷா கோட் எண்ட்ர பண்ணிக்கோங்க கொடுத்துக்கோங்க எனக்கு வந்து இன்வாலிட் கேப்சன் வந்து நான் வந்து கேப்சர் மறுபடியும் ட்ரை பண்றேன் மறுபடியும் சமர்ப்பிக்கான்னு கொடுக்குறேன் சமர்ப்பிக்கன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகும் லோட் ஆகிட்டு உள்ளே போயிட்டு உங்களோட யார் யாரெல்லாம் வந்து ஓட்டர் போட முடியுமோ அவங்களோட ஓட்டர் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்துடும் ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி காமிச்சிடும் அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் லோட் ஆகிட்டு இருக்கு எனக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இந்த பிடிஎஃப் ஃபைல்ல வந்து உங்களோட பெயர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளவு இந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்களோட பெயர் கண்டிப்பாக உங்களால் ஓட்டு போட முடியும் அதனால புதிய வாக்காளராக இருந்தா கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் மெயினா நீங்க பார்க்கணும் உங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல உங்களோட பெயர் இருக்கா இல்லையான்னு அது மட்டும் இல்லாம ஏதாவது கரெக்ஷன் கொடுத்திருப்பீங்க அதாவது அட்ரஸ் கொடுத்திருப்பீங்க இல்லன்னா பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் அது மாதிரி ஏதாவது கொடுத்திருப்பீங்க அவங்க வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்களோட பெயர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இந்த வோர்லிஸ்ட்ல உங்களோட பெயர் இருக்கா கண்டிப்பாக உங்களால் ஓட்டு போட முடியும் ஜஸ்ட் நீங்க பூத் ஸ்லீப்பை கலெக்ட் பண்ணிட்டு ஓட்டு போட போகலாம் ஓட்டு போடுறதுக்கு வந்து உங்களோட ஐடி இருந்தால் போதும் ஒரு உங்க கிட்ட இல்லன்னா பதினோரு ஆவணங்கள் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க பேர்தல் ஆணையம் அந்த பதினோரு ஆணையங்களை வச்சு நீங்க ஓட்டு போட முடியும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தன கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வேற ஏதாவது விவரங்கள் வேறு கமெண்ட் கமென்ட் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்